காண நம்ம இப்போ உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காண் உள்ளுக்கு இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதை நான் இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன். இது உள்ளுக்கு நமக்கு சுத்தமாக தான் இருக்கும், இதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. வேக வச்சு எடுக்காமல் நம்ம ஸ்டவ்வில் டைரெக்டாக சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தண்ணியில் இருக்கட்டும், தனியாக வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி தடவி எடுத்துக்கலாம். சொல்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுட்டு எடுத்துக்கலாம். கட்டும் டைரெக்டாக நம்ம வந்து வேக வைக்காமல் இப்படி வந்து சுட்டு எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பட்டர் கூடலாம் இருக்குல்ல, இது கூட சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான கார்ன் இப்போ ரெடியாக இருக்குது. பேன் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாயில் பண்ணி வச்சோம்ல, இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது, இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குது. இதை வந்து கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிச்சிருங்க. இதை இதை வந்து கலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து இதை காய வச்சு தான் நமக்கு குங்குமப்பூ விற்கிறாங்க. பாருங்கள், குங்குமப்பூ மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு நமக்கு 10 கிராமே ரேட்டு வந்து ஜாஸ்தியாக காஸ்ட்லியாக இருக்குது. இதே மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரிஜினலாக பார்த்து குங்குமப்பூ வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா, வாட்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.